ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம பிள்ளையார்பட்டியில் பலரும் அறியாத ஒரு சித்தர் குகை கோவிலையும் மிகப்பெரிய பாறையின் மேல் உள்ள அற்புதமான ஒரு குகையையும் பார்க்க போகிறோம். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் சுமார் 1300 ஆண்டுகள் பழமையானதுங்க. அதாவது இந்த கோவில் பல்லவர்களுடைய காலத்திற்கு முன்பே பாண்டியர்களின் காலத்தின் போது ஏற்படுத்தப்பட்ட ஒரு குடைவரை கோயிலாகும். இந்த கோவிலின் வடக்கு திசை கோபுரத்தின் வழியாக வெளியே வரும் பொழுது மேற்கு திசையில் ஒரு நீண்ட நடைபாதையை காணலாம். அந்த வழியாக வெளியே வந்தால் நாம் ஒரு தார்ச்சாலையை காண்கிறோம். இந்த தார்ச்சாலையை கடந்தால் மேற்கு திசையில் ஒரு மண் ரோடு வருகிறது. இந்த மண் ரோட்டில் நாம் செல்லும் பொழுது சுற்றிலும் மிக பழமையான மிகப்பெரிய பாறைகளை காணலாம். அதில் ஒரு பாறையை தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பாறையின் அடிவாரத்தில் தான் சித்தர் குகை கோவில் உள்ளதாக சொல்கிறாங்க. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதோ தெரிகிறதே, அதுதாங்க சித்தர் குகை கோயில். இந்த கோவிலை இங்கே உள்ளவங்க தர்ம முனீஸ்வரர் கோவில் எனவும் முனியையா கோவில்னு சொல்கிறாங்க. ஆனால் சித்தர் வழிபாட்டில் உள்ளவங்க இதை ஒரு சித்தர் குகை என்றும் இங்கு காணப்படும் பீடத்தை சித்தர் பீடம் எனவும் சொல்கிறாங்க. நாம் இப்போ அந்த கோவிலை நோக்கி செல்கிறோம். பொதுவாக பிள்ளையார்பட்டிக்கு வரும் பக்தர்கள் கற்பக விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு சென்று விடுவார்கள். இந்த மாதிரி ஒரு இடம் இருப்பது ரொம்ப பேருக்கு தெரியாதுங்க. இந்த இடம் மிகவும் அழகாக இருக்கிறது. நமது மனம் கூட மிகவும் அமைதியாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. இந்த கோவில் ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தின் அடியில் அமைந்திருப்பது ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த கோவில் ஒரு பாறையினுடைய அடிப்பகுதியில் அமைஞ்சிருக்குங்க. நம்ம அருகே சென்றவுடன் ஒரு குகையையும் அதன் நுழைவு பகுதியில் ஒரு பீடத்தையும் பார்க்குறோம். இந்த பீடத்தை தர்ம முனீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை கோரக்கர் பீடம் என அனுபவத்தில் உணர்ந்த சித்தர் வழிபாட்டில் உள்ள நமது நண்பர் ஒருவர் சொன்னாருங்க. இந்த பகுதியில் உள்ள இந்த கோவிலை சக்தி வாய்ந்த கோயிலாகவும் இங்கு வந்து வேண்டிக் கொள்பவர்கள் குறைகள் உடனடியாக நீங்குவதாகவும் சொல்கிறார்கள். இந்த பீடம் அமைந்துள்ள பகுதியின் பின்புறம் உள்ள குகை மிக நீண்டதாகும். இந்த கோவிலுக்கு வர்றவங்க சாம்பிராணி புகை போட்டு வணங்குவது வழக்கத்தில் உள்ளதாக சொன்னாங்க. இப்பொழுது இந்த கோவில் அமைந்துள்ள பாறையின் மேலே ஏறி போகிறவங்க வரலாற்றில் ராசநாராயணபுரம் என குறிப்பிடப்பட்ட இந்த பிள்ளையார்பட்டியினுடைய அழகை நம்ம மேலே இருந்து ரசிக்கலாம். பச்சை பசையல் என்று இந்த காட்சி பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கிறது. இந்த பாறை அமைந்துள்ள பகுதியில் நீர்க்குட்டைகள் பெரிய பெரிய அளவில் உள்ளன. பாறைகள் தேங்கியுள்ள இந்த நீர்க்குட்டைகளை பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. இதனுடைய ஆழம் வந்து மிக அதிகமானதாகும். மேலும் அடியில் கூர்மையான பாறைகள் இருப்பதாகவும் சொல்கிறாங்க. எங்கு பார்த்தாலும் இந்த மாதிரி தண்ணீர் நிரம்பியுள்ள குட்டைகள் அதிகமாக இருக்குதுங்க. இதை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நீர்க்குட்டை மறுபக்கத்தில் உள்ளது. தண்ணீர் சூழ்ந்துள்ள பகுதிகள், ஆங்காங்கே பாறைகள், பல பசுமையான மரங்கள் என இந்த பகுதி பிள்ளையார்பட்டியில் தான் நாம் இருக்கிறோமா என்ற உணர்வை உருவாக்குதுங்க. இப்போ நம்ம வந்த மண்பாதை வழியை நம்ம திரும்பி வர்றோம். வர்ற வழியில் ஒரு பாறையின் மேலே ஒரு குகை இருப்பதாக சொல்கிறாங்க. நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போகிறோங்க. இந்த பாறையின் மேலே தான் ஒரு குகை இருக்கிறதா சொல்கிறாங்க. நமக்கு கண் முன்னே ஒரு பாறை தென்படுகிறது. நம்ம சில அடிகள் சென்றவுடன் மேலே ஒரு குகை தெரியுதுங்க. இந்த குகை பார்ப்பதற்கு ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. நாம் இதன் உள்ளே அமர்ந்து செல்லும் வகையில் கூட அந்த குகை இருக்கிறதா தெரியுதுங்க. இங்கே அமர்ந்து தியானம் செய்யும் பொழுது மிக ஆழமான தியான கட்டத்தை கடக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த குகையின் உள்ளே அதீதமான ஆன்மீக அதிர்வலைகளை உணரலாம்னு சொல்கிறாங்க. நாம் இப்போ இந்த குகைக்கு உள்ளே செல்கிறோம். இந்த குகைக்கு உள்ளே சென்றவுடன் இந்த குகையினுடைய அமைப்பு மிக பிரமிப்பத்தக்கதாக உள்ளது. இந்த சித்தர் குகையினுடைய வாயில் பகுதி ஒரு நாகத்தினுடைய தலைப்பகுதியைப் போல காணப்படுதுங்க. இந்த குகையில் அமர்ந்து குகைக்கு வெளியே உள்ள காட்சிகளை நம்ம பார்க்குறோம். அது ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம சிறிது நேரம் இந்த குகையில் அமர்ந்து தியானம் செய்துவிட்டு ஆன்மீக அதிர்வலைகளை உள்வாங்கிக்கிட்டு வெளியில் வர்றோங்க. நம்ம வெளியே வந்து பார்க்கும்போது அங்கேயும் ரெண்டு குளங்கள் இருக்குதுங்க.
இந்த பகுதியே மிக அழகாக இருக்கிறது. பச்சை பசேல் என்று மரங்கள் காணப்படுகின்றன. அருகிலேயே பாறைகள் உள்ளன. இந்த காட்சியெல்லாம் மிக அழகாக உள்ளது. இயற்கையில் தான் இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணரலாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கொண்டிருப்பது ஒரு தாமரை குளங்க. இந்த தாமரை குளத்தில் வெள்ளை தாமரை செடிகள் அதிகமாக இருக்குது. இங்கு பூக்கும் வெள்ளை தாமரைகளை கற்ப விநாயகரின் பூஜைக்கு பயன்படுத்துவதாக தெரிகிறது. இந்த இடத்தை விட்டு நம்ம பிரிய மனமின்றி நாம் செல்கிறோம். நீங்கள் அடுத்த முறை பிள்ளையார்பட்டிக்கு வரும்பொழுது இந்த சித்தர் குகை கோயிலையும் பாறையின் மேல் உள்ள குகையையும் பார்க்க தவறாதீங்க. இதுபோல் மேலும் ஒரு ஆன்மீக பதிவில் மீண்டும் இணைவோம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.